ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சதாவதனன் பார்த்தனா. அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஏதாச்சும் பொண்ணுங்க இருந்தீங்கன்னா, அஞ்சு வயசுல நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா நீங்க கொஞ்சம் தான் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லுவீங்க. அதாவது அஞ்சு வயசுல நாங்க இதை பண்ணிட்டு இருந்தா இதை பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சொல்லுவீங்க. ஆனா நீங்க அஞ்சு வயசுல ஒரு குழந்தைக்கு தாய், அதாவது ஒரு குழந்தைக்கு அம்மா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு செகண்ட் தூக்கி வாரி போடும். அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. அதாவது அஞ்சு வயசு ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை பொறந்திருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க சேனல புதுசா பாக்க வந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி அது உடனே கலெக்ட் செஞ்சா பக்கத்தில் ஒன்பதுல பெரு அப்படின்ற ஒரு கிராமத்துல இருக்கிற லீனா அப்படின்ற ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது அஞ்சு வயசு அந்த குழந்தைக்கு வந்து வயிறு பெருசா இருக்கிறத அவங்க பேரண்ட்ஸ் பாத்துருக்காங்க. தன்னுடைய குழந்தைக்கு வயிற்று ஏதோ ஒரு கட்டி இருக்கும் போல, ஏதோ ஒரு புற்றுநோய் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட எத்தனை போய் காட்டியிருக்காங்க. டாக்டர் கிட்ட எத்தனை போய் காட்டினதுக்கு அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க குழந்தை 7 மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு ஒரு செகண்ட் தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா ஆயிடுச்சு, நம்ம குழந்தை பிரெக்னெண்டா இருக்கா, அஞ்சு வயசு குழந்தை தான்டா, எப்படி பிரெக்னெண்டா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அதாவது 6 வாரம் கழிச்சு, அதாவது மே 17 1939 லீனா அப்படின்ற அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதாவது ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. சிசேரியன் மூலமா அந்த குழந்தைய, அதாவது அஞ்சு வயசு குழந்தையோட குழந்தைய எடுத்திருக்காங்க. அண்ட் அந்த ஒரு குழந்தைக்கு அவங்களுக்கு, அதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர், அதாவது சிசேரியன் பண்ண அந்த டாக்டருடைய பேரை தான் அந்த ஒரு ஆண் குழந்தைக்கு வச்சிருக்காங்க. அதாவது ஜெரேட்டோ அப்படின்ற அந்த டாக்டருடைய பேரை தான் அந்த ஒரு ஆண் குழந்தைக்கு அந்த ஒரு அஞ்சு வயசு குழந்தை வச்சிருக்கு. அண்ட் இந்த இடத்துலதான் நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். அதாவது அஞ்சு வயசு குழந்தை எப்படி பிரெக்னென்ட் ஆயிருக்கும், அண்ட் அது மட்டும் இல்லாம பருவம் வராத ஒரு குழந்தை, அதாவது ஏஜ் அட்டன் பண்ணாத ஒரு குழந்தை எப்படி பிரெக்னென்ட் ஆயிருக்கும், அண்ட் இந்த குழந்தை பிரெக்னெண்டா ஆக காரணம் யாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் பேரண்ட்ஸ் ஆகட்டும் அண்ட் டாக்டர் ஆகட்டும் இவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு சந்தேகம் வந்திருக்கும். அண்ட் 10,000 பேர்ல ஒருத்தவங்க இந்த மாதிரியான, அதாவது 8 வயசுக்குள்ளேயே ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க அப்படின்றத அதாவது டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை பிரெக்னெண்டா ஆக காரணம் யாரு அப்படின்றதையும் டாக்டர்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க. அதாவது குழந்தை கிட்ட உன்னை பிரெக்னெண்டா ஆக காரணம் யாரு, யார் இந்த மாதிரி பண்ணா, யார் இந்த மாதிரியான விஷயத்த பண்ணா அப்படின்றத அந்த குழந்தை கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த குழந்தையும் எனக்கு இது தெரியாது அப்படின்றத ஒரு பதிலா சொல்ல ஆரம்பிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா இதுக்கு காரணமா இருக்கலாம் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் அவங்க அப்பாவையும் ஃபர்தரா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயில போட்டாங்க. ஜெயில போட்டதுக்கு அப்புறம் அவங்க அப்பா இந்த ஒரு விஷயத்துக்கு காரணமா இல்ல, அவருக்கு எதிராக வந்து எந்த ஒரு சாட்சியும் இல்லாததுனால அவரையும் வெளியே விட்டாங்க. அண்ட் அவங்க அப்பா என்ன சொன்னாரு பாத்தீங்கன்னா, என் குழந்தைய நான் இப்படி பண்ணுவானா அப்படின்றத சொன்னாரு. அண்ட் என் குழந்தைய இப்படி பண்றதுக்கு எனக்கு மனசு வருமா, என் குழந்தைய நான் இப்படி பண்ண முடியுமா அப்படின்றதையும் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. 1933 செப்டம்பர் 23 பெரு அப்படின்ற ஒரு கிராமத்துல விக்டோரியா அண்ட் திபுரேலே அப்படின்றவங்களுக்கு 9வது குழந்தையா இந்த லீனா அப்படின்ற ஒரு குழந்தை பிறக்குது. அண்ட் குழந்தை வளரும் போதே, அதாவது அந்த இடத்துல, அதாவது பாலியல் ரீதியான அந்த கொடுமைகள்லாம் நடக்கிற ஒரு இடத்துலதான் இந்த ஒரு குழந்தை வளர்ந்துட்டு இருந்தது. அண்ட் இந்த குழந்தை இந்த ஒரு காரணத்தினால பிரெக்னெண்டா இருக்கலாம், அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு காரணத்தினால அந்த ஒரு குழந்தை வந்து ஏஜ் அட்டன் பண்ணிருக்கலாம், பருவம் வந்திருக்கலாம் அப்படின்னு டாக்டர் சந்தேகப்படுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான, அதாவது குழந்தை இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல வளர்ந்துருக்கும் போது, அதாவது பாலியல் ரீதியா துன்புறுத்தல் கொடுத்ததுனால இந்த ஒரு குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணிருக்கலாம், அதாவது பருவம் அடைஞ்சிருக்கலாம் அப்படின்றது டாக்டருடைய ஒரு சந்தேகமா இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு காரணமா யாரு, யார் இருந்தா, யாரு இந்த மாதிரி உன்னை பண்ணா அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. அண்ட் இது எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு தெரியாது அப்படின்றது தான் அந்த குழந்தை கிட்ட இருந்து வர ஒரு பதிலா இருந்தது. அண்ட் மீடியாவும் இந்த ஒரு விஷயத்துல ஆர்வமா இருந்தாங்க. உங்களை இந்த மாதிரியான நிலைமைக்கு கொண்டு வந்தது யாரு அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம எங்க கூட நீங்க வந்து ஒரு லைவ் ஷோல கலந்துக்கோங்க, அதுல நீங்க உங்களுக்கு யார் இந்த மாதிரி இருந்தாலும் ஒரு விஷயத்த பண்ணா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு மீடியாக்காரங்களும் சொன்னாங்க. ஆனா லீனாவுடைய ஃபேமிலி, அதாவது அவங்க குடும்பத்தினர் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருந்துட்டு இருந்தாங்க. அண்ட் 1955 லீனாவுடைய மகனான ஜெரிட்டோ கிட்ட ஒரு லைவ் ஷோல, அதாவது நீங்க என்னவா ஆக விரும்புறீங்க அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே அவர் வந்து, நான் ஒரு சர்ஜன், ஒரு டாக்டரா ஆகணும் அப்படின்னு விரும்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் உங்க அம்மாவுடைய பிரெக்னென்ட்டுக்கு யாருக்கு காரணம் அப்படின்னு கேட்டபோது அவர் அந்த இடத்துல இருந்து எழுந்து போயிட்டாரு. அந்த ஒரு விஷயத்த சொல்லாமலே அவர் வந்து அந்த இடத்துல இருந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அது 1979, அதாவது லீனாவுடைய மகனான ஜெரிட்டோக்கு ஒரு எலும்பு நோயினால அவர் இறந்து போயிட்டாரு. அண்ட் 1970 லீனா ஜெரிட்டோ அப்படின்ற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் 39வது வயசுல அவங்க 2வது குழந்தையும் பெற்றெடுத்தாங்க.
அதுக்கப்புறம் லீனா கிட்டயும் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டாங்க. அண்ட் உலகத்துடைய இளம் தாய் லீனா அதாவது 5 வயசுலயே குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு குழந்தை பிறக்க காரணமா இருந்தது யாரு அப்படின்னு இன்னி வரைக்கும் தெரியாத ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மமா தான் இருந்துட்டே இருக்கு. அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை பாக்குறேன். சனி காலத்து நோக்கிப்பா.